விஜயநகரத்தில் குளிர்காலம் ஆரம்பமாகியது. தன் அரண்மனை உப்பரிகையிலிருந்து நகரத்தின் அழகை பார்த்தார் மன்னர். இந்த வருடம் நாட்டில் உள்ள சிற்பிகளை வரவழைத்து அவர்களில் சிறந்த சிற்பிக்கு பரிசினை அளிக்க முடிவு செய்தார். அரச சபை கூடியது. மன்னா, இம்முறை நம் அரண்மனை சிற்பி வேலப்பருக்கு பரிசு வழங்கலாம் மன்னா? கூடாது மன்னா, இந்த முறை உண்மையான சிற்பி ஒருவரை தேடிப்பிடித்து பரிசு வழங்க வேண்டும். உண்மையான சிற்பி சிற்பத்தை மட்டும் செதுக்காமல் அதில் தன் எண்ணங்களையும் செதுக்குவான். தெனாலிராமன் கூறியதை அடுத்து அவர் கூறிய உண்மையான சிற்பியை காண மன்னரும் மற்றவர்களும் தெனாலிராமனுடன் காட்டிற்கு சென்றனர். அங்கு கருப்பு மலை குகையில் ஒரு சிற்பி ஏராளமான சிற்பங்களை செதுக்கிக் கொண்டிருந்தார். சிற்பியே, என்ன செதுக்குகிறீர்கள்? இது மழை தேவதையின் சிலை. மேகங்களையும் மழைச்சாரல்களையும் பார்த்து மகிழ்ச்சி கூத்தாடும் கலை. உயிரோட்டமான அந்த சிலை மன்னருக்கு மிகவும் பிடித்திருந்தது. மறுநாள் அரச சபைக்கு அந்த சிற்பி வரவழைக்கப்பட்டு பரிசு வழங்கப்பட்டார். ஒரு உண்மையான சிற்பியை கண்டுபிடித்து தனக்கு அறிமுகம் செய்து வைத்த தெனாலிராமனுக்கு மன்னர் பரிசுகளை வாரி வழங்கினார். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.